வணக்கம், நான் தான் உங்கள் நந்தகுமார். நம்ம சேனல் தி ஹட் தி ஹண்டர் ஹோட்டல். நம்ம சேனல் பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பழம் வந்து சீத்தாப்பழம். சீத்தாப்பழத்தில் இது ஒரு வெரைட்டி, அதாவது இது வந்து ஜமைக்காவிலேருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு வெரைட்டி. இந்த வெரைட்டி வந்து நம்ம அதிகமாக யாரும் பார்த்துக்க மாட்டோம், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாரும் அதிகம் பார்த்துக்க மாட்டோம். ஸோ இது நம்ம தோட்டத்தில் இந்த மரம் இருக்குது, பயிர் பண்ணியிருக்கோம். இப்போ அது பழம் பழுத்திருக்கு. இது வந்து பிஞ்சு, பிஞ்சில் பிடித்தான் இருக்கும். கலர் பார்த்துக்கோங்க, இது பழுத்து பழுத்துரி கலரு. ரோஸ் கலர் நல்லா சூப்பராக இருக்குது. கலர் பழம் நல்லா கணிஞ்சிருக்கு. இன்னும் ரெண்டு நாள் போனால் பழம் தானாக கீழே விழுந்துடும். பார்த்துங்க, பழம் நல்லா ரெட்டிஷாக நல்லா சக சகன ரத்த கலரில் இருக்குது. இன்னொரு ஒரு நாள் ரெண்டு நாள் போனால் பழம் தானாக ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். விழுந்து தெரிச்சிடும் பழம். இதுக்கே ரொம்ப கணிஞ்சிருக்கு. தொட்டாவே பழம் உள்ள அப்படியே கசங்குது, அமிருது. ஸோ விழுந்துட்டால் அப்போ பழம் சாப்பிட்றதுக்கு எச்சத்தை இருக்காது, அதை ஒன்றும் செய்ய முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். இதை அப்பப்போ வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். பழம் முற்றணும், நீங்கள் பழச்சிட்டு அறிஞ்சிட்டு. இந்த வெரைட்டி வந்து ஜமைக்காண்ட நாட்டிலேருந்து கொண்டு வரப்பட்டது. அதனுடைய அந்த தாயின அந்த நாட்டை பூர்வீகமாக கொண்டது உசைன் போல்ட்டு, தெரியுமில்ல, அவருடைய தாயகம் தான் ஜமைக்கா. சரி, நாம் பழத்தை பறிக்கலாம். முதல்ல பழத்தை நாலு பக்கம் இப்படி ஒரு ஆட்டை ஆட்டிட்டுருந்தீங்களே, எல்லா பக்கமும் அந்த தோல் விட்டுரும். விட்டதுக்கப்புறம் வந்து பாருங்கள், வெளியே எடுத்துட்டோம். இது வந்து நரம்பு சென்டர் தண்டு பகுதி, இதுதான் பழத்தை தாங்கிக்கூடிய பகுதி. இதை பாருங்கள் பழம் இதுதான், சீத்தாப்பழம். சென்டரில் ஹோல்ஸ் போயிருக்கீங்களா, இதுதான் வந்து அந்த தண்டு பகுதி உள்ள இருக்கிற பகுதி. சரி, இப்போ இது எப்படிக்குன்னு பார்க்க இன்னரில் எப்படிக்குன்னு பார்க்கலாம். அருமையாக இருக்குங்க பழம், அப்படியே அட்டகாசமாக இருக்குது. பழம் ரொம்ப அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குது. இந்த பாருங்க, இது மரத்துடைய இலைகள் பார்த்தா மாமரத்து இலை மாதிரி பழத்தை காட்டி நினைக்காம. இது வந்து இந்த ஜமைக்கன் கஸ்டர்ட் ஆப்பிள், அதனுடைய இலைகள் பார்த்தா மாமரத்து இலை மாதிரியே தெரியுது. இது பழம், ரெண்டாக கட் பண்ண பழம், பழத்துடைய இன்னர் அமைப்பு. ஸோ நாம் இதை டேஸ்ட் பண்ணலாம் இப்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இதில் வரும். பாருங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ் இதில் வரும். இதில் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் விதைகள் இருக்கும், எரிச்சு சாதிப்பட்டுருக்கும். ஒவ்வொரு சைஸ்லையும் ஒவ்வொரு விதை சுற்றிலும் சதைப்பட்டு இருக்கும். இதுதான் சாப்பிடக்கூடிய பகுதி. பாருங்க, இதுதான் ஜமைக்கன் கஸ்டர்ட் ஆப்பிள், அதனுடைய விதை இதுதான் இருக்கு. இந்த பழத்தில் இந்த அவுட்டர் லேயர் தவிர மித்த எல்லாம் சாப்பிடக்கூடிய பகுதி. அப்படி மெலிசை வருதுங்களா, இந்த மெலிசான் அவுட்டர் லேயர் தவிர மித்த எல்லாம் சாப்பிடக்கூடிய பகுதி. எதுவும் வீணாக்கூடாது, அந்த அவுட்டர்லேயும் வீணக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது. அதை பவுடராக்கி சாப்பிட்டோம்னா வயிற்றில் இருக்கக்கூடிய குடல் புணெல்லாம் சுத்தமாகும். பாருங்க, இது எத்தனையும் சாப்பிடக்கூடிய பகுதி தான். பாருங்க, அவ்வளோ பீஸில் ஒரே விதை தான் இருந்துச்சு. க்ரீமி, ஜூசி, ஃபுல்லி க்ரீமி. பெனிஃபிட்ஸ் அவ்வளோ பழத்தில் மூணே விதை தான் இருக்குது. இதில் விதைகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும்,
பழம் சாப்பிடக்கூடிய சதை போட்ட பகுதி ரொம்ப அதிகமாக இருக்கும். நண்பர்களே, இந்த பழம் வந்து டேஸ்ட்டு ஃபுல்லாக க்ரீமி தான், பழம் மொத்தமே க்ரீம் தான், கொஞ்சம் கொஞ்சம் தான் விதைகள், ஃபுல்லாக க்ரீம் தான். அவ்வளோ அருமையான உணவு, சொல்ல வார்த்தையே இல்லை இந்த உணவு டேஸ்ட் சொல்கிறதுக்கு. ஏன்னா இது எப்படி சொல்கிறது, அவ்வளோ டேஸ்ட்டு, இதை சுவைச்சு பார்த்தா மட்டும்தான் டேஸ்ட்டு புரிஞ்சிக்க முடியுமே தவிர வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது. சரி, நாம் இப்போது இந்த ஜமைக்கன் கஸ்டர்ட் ஆப்பிள் இதனுடைய நன்மைகள், நமக்கு சாப்பிட்றதுனால நல்ல நன்மைகள் கிடைக்குன்னு பார்ப்போம். பத்து வகை நன்மைகள் எனக்கு தெரியும், அது உங்களுக்கு உங்களோட நான் அதை பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஹெல்த்தி ஸ்கின் அண்ட் ஹேர். இந்த பழத்தில் இருக்கக்கூடிய அந்த க்ரீமி தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, முடி நல்லா ஹெல்த்தியாக வளர்க்கும், கேர்ள்ஸுக்கு நல்லா லைக் பண்ணக்கூடிய விஷயம். யாருக்கும் இதை பற்றி தெரியறதில்லை, வெறும் பழமா பழம் அவ்வளோதான், இதனால் என்னென்ன யூஸ்ஃபுல்னு தெரியறதில்லை, தெரிஞ்சு யாரும் பழத்தை விட்டு வைக்க மாட்டாங்க. ஹெல்த்தி ஸ்கின் ஹெல்த்தி ஹேர் பெட்டர் ஐசைட்டு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது, எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் ஸ்டெக்ஸ் போட்டிருக்கேன், நான் சாப்பிட்டா கூடிய சீர் குறைவிலேயே என்னுடைய கண் வந்து நல்லா நிகழ்த்தியாகும். மாய்ஸ்சரைசேஷன், ஸ்கின் மாய்ஸ்சரைசேஷன் ஹெல்ப் பண்ணுது. ஆன்டிஏஜிங் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. என்னுடைய அவுட்டர்லாம் இருக்குது பார்த்திங்களா, பல் சிதைவு, நம்ம பற்களுடைய ஈறுகள், கம் பெயின், இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக குணப்படுத்துது, ரொம்ப கூடிய விரைவில் குணப்படுத்துது. ஒரு உணவே மருந்துன்றது தான் நம்ம தமிழ் பாரம்பரியம், அதை ஃபாலோ பண்ணால் நம்ம எந்த விதமான நோய்க்கும் நம்ம யாரையும் தேடி மருத்துவர் தேடி போக தேவையில்லை, நமக்கு நாமே மருத்துவர். அதுதான் நம்மளுடைய காலங்காலமாக பின்பற்றிட்டு வரக்கூடிய ஒரு பாரம்பரிய முறை. இரண்டாவது வந்து க்ரீம். ஃபஸ்ட் பாயிண்ட்லேயும் க்ரீம், இந்த க்ரீம் வந்து தீக்காயங்கள் மேலே இந்த க்ரீம் போட்டோம்னா உடனே ஆறிடும், ரொம்ப சீக்கிரமாக ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் அல்சர், இந்த பழம் சாப்பிடும்போது அல்சர் ஃபுல்லாக குணப்படுத்துது, கூடிய விரைவிலேயே அவ்வளோ அருமையாக குணப்படுத்துது. உணவு சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு பழம் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், திருப்தி இருக்கும். இதுவே நமக்கு மருந்தாகவும் பயன்படும். என்றைக்குமே செய்யக்கூடிய செயல் சின்னதாக இருக்கணும், அதனால் கிடைக்கக்கூடிய பலன் அதிகமாக இருக்கணும். எல்லா செயல்களையுமே உணவுலேயும் அதுதான், சாப்பிடக்கூடியது குறைவாக இருந்தாலும் அதனால் கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகமாக இருக்கணும். இயற்கை நமக்கு எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம இயற்கையை தேடி போனால் எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்கும். நம்ம இயற்கையை எதுக்கு ஏற்றுக்க மறுக்கிறோம், செயற்கையை தான் விரும்புகிறோம், ஏன்னா அது நமக்கு கூடி சீக்கிரமாகவே அது ரிசல்ட் கொடுக்கும், ஆனால் அது மிகப்பெரிய பக்க விளைவு கொண்டிருக்கும். எந்த செயற்கை ப்ராடக்ட்டுமே பக்க விளைவு இல்லாமல் இருக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஹெல்த்தி வெயிட்டு. யாராவது ரொம்ப ஒல்லியாக இருந்து தின் பாடியாக இருந்து வெயிட் ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த பழம், இந்த பழத்தை சும்மா சாப்பிடாமல் பழத்தோட க்ரீம் தனியாக விதையை தனியாக எடுத்துகிட்டு அந்த க்ரீமை லைட்டாக சாப் பண்ணிவிட்டு அது கூட கொஞ்சம் நம்ம நாட்டு தேன், சுத்தமான தேன் மிக்ஸ் பண்ணி டெய்லியும் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹெல்த்தி வெயிட்டு, வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுலேயே ரெண்டு வகை வெயிட் இருக்குது, அன்ஹெல்த்தி வெயிட், ஹெல்த்தி வெயிட்னு இருக்குது. இதை சாப்பிடும்போது ஹெல்த்தி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், நமக்கு வெயிட் கெயினும் கிடைக்கும், பாடியும் நல்லா ஸ்ட்ரென்த்தாக நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். மூணாவது பார்த்துட்டிங்கன்னா டியூரிங் ப்ரெக்னன்சி, ப்ரெக்னன்சியில் எப்படி இதை சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப ப்ரெக்னன்சி டைமில் குழந்தை பிறக்கக்கூடிய டைமில் வலி குறையுது. ப்ரெஸ்ட் மில்க், தாய்மார்களுக்கு வந்து குழந்தை பிறக்கும் தாய்மார்களுக்கு வந்து அதாவது தாய்மார்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அதை சாப்பிட்டு வரும்போது குழந்தை பிறந்த ஆரம்ப கட்டங்களில் நமக்கு வந்து ப்ரெஸ்ட் மில்க் அதிகமாக சுரந்து கொடுக்கும். ஸோ இது வந்து தாய்மார்கள் மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த பழம் இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம். ஸோ இதை மிஸ் பண்ணாதீங்க, எனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு ஒரு டைம் இதை அனுபவிச்சு பாருங்கள், இது கிடைக்காது. இந்த பழம் ரொம்ப காஸ்ட்லிங்க, இந்த செடி ஒரு செடி ஒரு இரண்டு செடி டூ பேர்ஸ் வந்து $25 பார்த்துங்க, 1750 ரூபா நம்ம இந்தியன் கரன்சியில். ஸோ இது அவ்வளோ காஸ்ட்லி, ஜமைக்காலேருந்து கொண்டு வரப்பட்டது. மூணாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிவெண்ட் ஆஸ்துமா, சாப்பிட்டு வரும்போது நமக்கு ஆஸ்துமா, அதாவது இப்போ சாப்பிடும்போது நமக்கு ஆஸ்துமா வராமல் தடுக்கப்படுது. எனக்குமே நாம் வந்து வந்ததுக்கப்புறமா ஆரம்ப விட முன்னாடியே நாம் அதை ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் விட்டமின் B6 இருக்குது, முக்கியமான விட்டமின், இதுதான் ஆஸ்துமாவை குணப்படுத்துது. நாலாவது பாயிண்ட்லேயே மூச்சு குழாய் அலர்ச்சி, சில பேர்த்துக்குள்ள ஆஸ்துமா வந்தால் ரொம்ப இதாக இருக்கும், பெயினாக இருக்கும், அது குணப்படுத்துது ஆஸ்துமா. அஞ்சாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ப்ரிவெண்ட் ஹார்ட் அட்டாக், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஹார்ட் அட்டாக் வராமல் யூஸ் இது தடுக்குது. இதிலேருந்து மெக்னீசியம் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஹார்ட் அட்டாக் மட்டும் குணப்படுத்துறது இல்லாமல் மசில்ஸ் ரிலாக்ஸேஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ஐடி கம்பெனி இந்த மாதிரி மிகப்பெரிய கம்பெனியில் ராத்திரி பாலமாக வேலை செய்கிறீங்க, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டா உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், அதனால் வேலையினால் வரக்கூடிய
கடல்களில் இது வந்து நிவர்த்தி பண்ணிடும். அடுத்தது ஆறாவது பார்த்துட்டிங்கன்னா எய்டு டைஜஷன். செரிமான செலவத்துக்கு ஆகவே ஆகாது, அவங்கெல்லாம் இதை செயற்கை மரத்தை தேடி போகிறாங்க. அதுக்கு பதிலாக இதை சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிச் காப்பர், இது வந்து காப்பர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காப்பர் கண்டென்ட் வந்து குடல் வலி, குடல் புண் இதெல்லாம் ரொம்ப குணப்படுத்துது. இதே இந்த அவுட்டர் லேயர் தோல் பார்த்தீங்களா, இந்த அவுட்டர் லேயர் தோல் தோலை வந்துங்க, இதுதான் அவுட்டர் லேயர் தோல். இந்த அவுட்டர் லேயர் ஸ்கின்னை மட்டும் எடுத்து நல்லா காய வச்சுட்டு அந்த பொடி பண்ணி அதை சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணெல்லாம் ஈஸியாக குணமாகுது. அடுத்தது ஏழாவது பாயிண்ட்டுங்க, எக்ஸலண்ட் ஃபார் டயபெட்டிஸ். நீரிழி நோய் இருக்குது நிறைய பேர்த்துக்கு. எல்லாமே இப்போது நோய்கள் அதிகமாக வருதே தவிர மருத்துவ மருந்துகளை விட நோய்கள் அதிகமாக புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. நீரிழி நோய்க்கு இது ரொம்ப மிகப்பெரிய மருத்துவமும் இருக்குது. டயட்ரி ஃபைபர்னு ஒரு கண்டென்ட்கள் இருக்குங்க, நூறு நூலாக வரும் சாப்பிடும்போதே அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த டயட்ரி ஃபைபர்ன்ற விஷயந்தான் இந்த நீரிழி நோய்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதை குணப்படுத்தக்கூடிய கண்டென்ட்டாக இருக்குது. எட்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ளட் ப்ரெஷர். இது யாருக்கும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. ப்ளட் ப்ரெஷர் இருக்கணுமா இருக்கக்கூடாதுன்னு கேட்டால் ப்ளட் ப்ரெஷர் இருக்கணும், அப்போ தான் மனுஷன். ப்ளட் ப்ரெஷர் இல்லைன்னா போனோம். ஆனால் ப்ளட் ப்ரெஷர் லோவோ ஹையோ ஆகக்கூடாது, அதுதான் நமக்கு ப்ராப்ளத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் மெக்னீசியம் இந்த ரெண்டு கண்டென்ட்டும் ப்ளட் ப்ரெஷரை வந்து சமப்படுத்துது. ஸோ ஒரே பழம் நாம் முதல்ல சொன்ன மாதிரி செய்யக்கூடிய செயல் ஒன்று தான், அதனால் கிடைக்கக்கூடிய பழங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு 10 பாயிண்ட். இதை விட இதில் ஏகப்பட்ட பாயிண்ட் இருக்குங்க நன்மை, நமக்கு நன்மை செய்யக்கூடியது. ஒன்பதாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் கொலஸ்ட்ரால். பாருங்கள், நான் ஃபஸ்ட் சொன்ன பார்த்தீங்களா ஹெல்த்தி வெயிட் கெயின்னு, இதுதான் இங்கே தான் பாயிண்ட்டு. கொலஸ்ட்ரால் மற்ற ப்ராடக்ட் சாப்பிடும்போது வெயிட் கெயின் ஆகும், ஆனால் அது வந்து அன்ஹெல்த்தி வெயிட் கெயின் ஆகும், கொலஸ்ட்ரால் அதிகமாக வந்துடும். ஸோ வெயிட் கெயின் ஆகும், அது மூலமாக சைட் எஃபெக்ட் வந்து இந்த கொலஸ்ட்ரால், அது வந்து ஹார்ட் அட்டாக் வழிவகுக்கும். இதை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணும். ஸோ நமக்கு வந்து ஹெல்த்தி வெயிட் கெயின் கிடைக்கும், பாடியும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய வந்து நியாசின், டயட்ரி ஃபைபர், இந்த ரெண்டு கண்டென்ட்டும் தான் நம்ம வந்து இந்த கொலஸ்ட்ரால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பத்தாவது பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா ட்ரீட்டிங் அனிமியா, ரத்த சோகை. இதுவும் பல பேர்த்துக்கு இருக்குது. இப்போது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா அதுவும் பல பேர்த்துக்கு இந்த நோய் இருக்குது. இதில் சொல்கிறதுக்கு என்னங்க இருக்குது, ஒரே ஒரு பழங்க, வீட்டில் ஒரு செடி இருந்தால் போதும், ஒரு மரம் இருந்தால் போதும், காற்று தள்ளும். ஒவ்வொரு பழம் நம்ம குழந்தைகளுக்கு கொடுங்க. ஒவ்வொரு பேரண்ட்ஸும் அவங்க குழந்தைகளுக்கு இந்த ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்குறீங்க, லேஸ் பிங்கோ இது மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் கொடுக்காதீங்க. தயவு செஞ்சு நம்ம அந்த மாதிரி பழங்கள் கொடுங்க, ஃப்ரூட்ஸ் கொடுங்க. ஃப்ரூட்ஸ் இருக்கக்கூடிய சத்துக்கள் வேறு எதுவுமே கிடையாது. டெய்லியும் ஏதாவது ஃப்ரூட்ஸ் காய்கறிகள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா அவ்வளோ நமக்கு பெனிஃபிட் கிடைக்கும். நான் சொன்ன பார்த்தீங்களா 10 பாயிண்ட்டு, 10 வகையான நன்மைகள். ஒரே ஒரு பழம், இந்த சின்ன பழம் ஒரு 1/2 kg இருக்கும், இந்த பழத்துக்குள்ளே இவ்வளோ நன்மைகள் ஒழிஞ்சிருக்கு. நண்பர்களே, தயவு செஞ்சு செயற்கை மருத்துவமோ செயற்கை உணவுகளோ வேக உணவுகள் தான் ஃபாஸ்ட் ஃபுட்டு இதை தேடி போகாதீங்க. இது வந்து டெம்பரரி டேஸ்ட் கொடுக்கும், ஆனால் பர்மனெண்ட்டாக இதுக்கு நமக்கு நன்மை செய்யாது. இது நன்மையே கிடையாது, புரியுதுங்களா? பரோட்டா அது வெறும் பசமாகும், அதை சாப்பிட்றோம். ஃப்ரூட்ஸுங்க இயற்கை தான் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கு. நம்ம வந்து உணவு பழக்கம் மிருங்கிட்டு இருந்து தான் நம்ம கற்றுக்கிட்டோம். மனிதர்கள் உணவு பழக்கம் மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களுமே வந்து மிருகங்கிட்டு இருந்து தான் கற்றுக்கிட்டோம். ஸோ மிருகங்கள் என்றைக்குமே செயற்கை உணவு தேடி போனதே இல்லை, இயற்கை அதை ஒட்டியே வாழுது, அதுங்க ஆரோக்கியமாக இருக்குது. எந்த விதமான மருத்துவத்தையோ மருத்துவர்களையோ தேடி அது போகிறதில்லை. ஏன் குழந்தை அவங்க மற்ற விலங்குகள் குழந்தை பெற்றுக்கும் போது கூட மருத்துவம் தேடி போகிறதில்லை, இயற்கை முறையில் தான் எல்லாமே பிரசவம் அடையுது. மனிதர்கள் மட்டும்தான் நாம் வந்து செயற்கை குழந்தை பெற்றுக்கிறதுக்காக போகிறோம். அதுவும் இல்லாமல் குழந்தை பெற்றுக்கும் போது இயற்கை முறையிலேயே குழந்தை யாருக்கும் பிறக்கிறதில்லை மேக்ஸிமம். இப்போல்லாம் இப்போல்லாம் நம்ம மருத்துவத்தை தேடி போய்த்தான் நம்ம கத்தி வச்சு தான் வயிற்றில் கத்தி ஓடி தான் நம்ம குழந்தையை வெளியெடுக்கிறோம். அது வந்து இயற்கைக்கு மாறானது, இயற்கைக்கு மாறின எந்த செயலுமே ஆபத்தை கொடுக்கும்போது தவிர என்றைக்குமே நன்மை செய்யாது. நம்ம நன்மை செய்ய மாதிரி நமக்கு தோணும், ஆனால் என்றைக்குமே அது நன்மை செய்யாது, நமக்கு ஆபத்தை மட்டும்தான் கொடுக்கும். இயற்கை கொடுத்த வரப்பிரசாதம் பழங்கள். நான் ஒரு ஃபுட்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இயற்கை விரும்பி, இயற்கை நாடு என்றைக்குமே வாழ்ந்தோம்னா நம்ம ஆரோக்கியமாக 120 ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் சராசரி ஆயுட்காலம் 120 வருடங்க. நம்ம யார் 120 இப்போ வாழ்கிறோம், நம்ம தாத்தா பாட்டி 80-90 வரைக்கும் வாழ்ந்தாங்க அதிகபட்சம். நம்ம 60 50 வயசு ஆயிடுச்சுன்னா நம்மளால் உட்காந்துடுறோம், நம்மளால் நிற்க முடியறதில்லை. நம்ம வாழ்க்கை இப்படி ஆகிப்போச்சு, நம்ம வாழ்க்கையோட சராசரி ஆயுட்காலம் பாதி பாதி குறைஞ்சிருச்சு. இப்போ நாம் வந்து முழுமையான மனிதனமே கிடையாது, இப்போ நம்ம செயற்கை மனிதன மாதிரி கார்பரேட் நம்மளை ஏமாற்றுது. பாருங்கள் படம் பாருங்கள்,
பழத்தை பார்த்தாவே சாப்பிடணும்னு எச்சி ஊரும் வாயில். அவ்வளோ சுவையான பழங்கள் இது, செதில் செதிலாக அழகாக இருக்குது பழங்கள். நண்பர்களே, நான் உங்கள் நந்தகுமார், உங்கள் நண்பர். நமது சேனல் தி ஹண்டர் ஹோட்டல். நாங்கள் போடுற வீடியோ, இன்றைய வீடியோ, நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள், சர்வைவல் டிப்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா தம்ஸ்அப் கொடுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைக்கும். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, சேனல் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆகுது, இருந்தாலும் சப்போர்ட் நிறைய கிடச்சிருக்கு. அனைவருக்கும் நன்றி. மேலும் மேலும் சப்போர்ட் கிடைக்கணும்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். வணக்கம்.